ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பரபிரமணே நமக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த மாத ஜூலை மாத பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்க மிதனராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த மாதம் எப்படி முப்பத்தி ஒரு நாளும் என்ன செய்யும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முடிய உள்ள மாத ராசி பலன்களை இப்போ நாம் பார்த்துட்டுருக்கோம் மிதன ராசிக்காரளுக்கு இந்த மாதம் என்ன செய்ய போகிறது சாதனையா வேதனையா மன கிளேசத்தை கொடுக்குமா மன மகிழ்ச்சியை தருமா கிரகத்தின் சுழற்சி எப்படி சந்திராஷ்டிரமம் என்னைக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சந்திராஷ்டமம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தஞ்சி இந்த மாத கடைசியில் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கவனமாக இருக்கணும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க எல்லாம் பகவான் பார்த்துப்பார் கிரகத்தின் சுழற்சியையும் பலாபலன்களையும் திதியையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ராசியில் பிறந்த ஒரு சிலருடைய ஜாதகத்தை நாம் இப்போ கையில் எடுக்கிறோம் எப்படி இருப்பா இப்படிப்பட்டவ ஜாதகம் இப்படி தான் இருக்கும் இதை நாம் இப்போ பார்க்க போகிறோம் மனுஷா ஆள்கடல் போல் அழுங்காமல் கொழுங்காமல் இருக்கணுங்கிற மனசு இப்படியும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறான் மிதுன ராசியில் அவளுக்கு எல்லாமே தோணும் இறைவன் அவளுக்கு அத்தனையும் உணர்த்துவார் இவாலெலாம் எப்படி கார்த்தால் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திருப்பான் நாலரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்து ஆடிட்டு பகவானே கதி எம்பெருமானே காரியத்தை பண்ணுறா பகவானே பார்த்துக்கிறான் அப்படின்னு நினச்சிவிட்டு கார்த்தால் காரியங்களை சரியாக பண்ணிட்டு நித்தியப்படியை சரியாக முடிச்சுட்டு இவா பண்ணக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரம் பார்த்தா இறைவனே அங்கே காட்சி கொடுப்பார் ஆழ்கடலில் முத்து எடுப்பாள் எப்படி மனசை ஆழ்கடல் போல வச்சுன்றா அப்போ ஆழ்கடலில் மூழ்கி முத்து எடுத்தது போல அந்த முத்து என்ற இறைவனை இவ பார்க்கிறான் இப்படி ஒரு சிலர் அப்போது இவன் நடமாடும் ஞானி இப்படி ஒரு சிலர் மிதுனராசியில் இருக்கத்தான் செய்கிறா இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்கும் இதுக்கு எந்த கிரகம் வலிமை பெற வேண்டும் இதை நாம் பார்க்கணும் குரு பகவான் பிரகஸ்பதி அந்த குரு பகவான் பிரச பிரகஸ்பதி ஆகிய இந்திர பகவான் இவன் அண்ணா வலிமை பெற வேண்டும் எப்படி தேவேந்திரன் வலிமை பெற வேண்டும் அவ கடகத்தில் உச்சம் பெற்று அந்த உச்சம் பெற்ற கேந்திரங்களில் பாவிகள் சூழாமல் இருக்க அந்த கேந்திரமான தசம கேந்திரமான ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் இல்லாமல் இருக்க நவாம்ச நிலையிலே வர்க்கோர்த்தமம் ஏதேனும் இரண்டு கிரகங்கள் பெற்றிருக்க இவாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஞான நிலை உண்டாகும் ஆணாக இருக்கட்டும் இருக்கட்டும் கணக்கு ஒன்று தான் ஜாதகம் ஒன்று தான் இவாளுக்கு எல்லாமே தோணும் அந்த வார்த்தைகளை சிதறாமல் பதறாமல் அந்த உதிர்க்கிறச்ச முத்து உதிர்வது போல் இருக்கும் யார் எதை சொன்னாலும் முதல்ல கேட்டுப்பா அப்புறம்தான் பேசுவாள் ஒரு சிலர் இருக்கா மற்றவா பேசுகிற காதலே வாங்க மாட்டான் தான் சொல்கிறது சரி பேசிக்கிட்டே இருப்பா புடிச்ச மயிலுக்கு மூணு காளுன்னு ஓடுவா ஒன்னும் சாதிக்க மாட்டாள் மற்றவாளை குற்றம் கூட சொல்லிகிட்டே இருப்பாள் இப்படி ஒரு சிலர் இருக்கத்தான் செய்யறா இப்படிப்பட்ட ஜாதகம்லாம் வேற கணக்கு இது சரியான கணக்கு ஆழ்கடலில் முத்த எடுக்கும் ஜாதகம் அந்த ஆழ்கடல் போல மனசை வச்சுக்கிறவா ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறா இவா ஒவ்வொரு ஜென்மமும் நன்னா இருக்கணும் அப்படியே பிரார்த்தனை இப்போ நாம் ஜூலை மாத திதியை பார்க்க போறோம் மறந்துடாமல் இந்த திதியெல்லாம் நாம் அனுஷ்டிக்கணும் திதியை அனுஷ்டிச்சா விதி மாறி போகும் ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை ஏகாதசி திதி சோமவார ஏகாதசி எம்பெருமான் மலையப்ப சுவாமியை சேவிச்சு பத்மோதி தாயாரையும் சேவிச்சா நடக்காத காரியத்தையும் அவா நடத்தி தருவார் ஏழாம் தேதி புதன்கிழமை பிரதோஷ காலம் அருகாமையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கோ அல்லது சிவபெருமானுடைய கோயிலுக்கோ போய் நந்தீஸ்வர பகவானை நூற்றி எட்டு தடவை பிரதர்ஷனம் பண்ணுங்கோ முடிஞ்சால் நூற்றி எட்டு மண் விளக்கு நல்ல நெட்டு தீபம் ஏற்றுங்கோ கடன் உபாதைகள் தீரும் மனசில் கிளேசங்கள் தீரும் வியாதிகள் தீரும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் ஏதோ ஒரு அஞ்சு பிரதோஷம் பண்ணால் போகிறோம் பகவான் பார்த்துப்பார் கையோடு போகாமல் கொஞ்சம் பச்சை அரிசி கொஞ்சம் பாசி பருப்பு வெள்ளம் எடுத்துகிட்டு போங்க ரெண்டையும் ஊற பண்ணி வாழை இலையில் வச்சு வெள்ளம் சேர்த்து அதை நிவேதியம் பண்ணி நாலு பேருக்கு சாதிங்கோ பசுக்களுக்கு சாப்பிட தாங்கும் பகவான் பார்த்துப்பார் கருமா விலகும் கடன் தீரும் அடுத்து ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆணி மாத அமாவாசை பிதிர்கள் கையேந்தி நிற்பாள் முன்னோர்களுடைய கடனையும் நாம் கூடாது அப்போ தான் அவளுக்கு ஆத்மசாந்தி ஏற்பட்டு நம்ம ஆற்றுலையே வந்து பிறப்பாள் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் ஏராளமான பசுக்களை வச்சுண்டு நாம் பல ஆண்டு காலமாக பராமரிச்சுன்னு இருக்கோம் தாங்கள் அடியேனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி முன்னோர்கள் சிவலோக பதவி அடைஞ்சவாளுடைய பெயர் அந்த தேதியை தாங்கும் உங்களுடைய பிறந்த தேதி நட்சத்திரம் தாங்கும் எல்லாம் பகவான் பார்த்துப்பார் அவளுக்கு சாந்தி நமக்கு மனசாந்தி ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாம் தவறாமல் முப்பத்தி ரெண்டு வகையான பச்சை கரிகாய்களையும் பதினாறு வகையான பழங்களையும் அதோட வாழை இலையில் அகத்திக்கீரை வாழைக்காய் சேர்த்து ஆறு வகையான சாதம் பண்ணி அது கவலை சாதம்னு அதை மாதாவுக்கு பசுக்களுக்கு நாம் சாப்பிட கொடுக்குறோம் இதனால் நமக்கு பல தொல்லைகள் நீங்கிறது சகலவிதமான பிரச்சனைகளையும் பகவான் தீர்க்கிறார் பசுக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது பதிமூணாந்தேதி தேதி கிழமை சதுர்த்தி திதி விநாயக பெருமானை சேவிச்சுங்கோ பதினஞ்சாந்தேதி வியாழக்கிழமை ஷஷ்டி திதி முருகபெருமானை ஏதேனும் ஒரு கோயிலுக்கு போய் கஷ்டத்தை மனசார பிரார்த்தனையில் சொல்லுங்கோ முற்றிலும் கஷ்டம் விலகும் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி ஒரு நேரம் பட்சண பலகாரம் சாப்பிட்டுட்டு விரதமாக இருங்கோ இரவில் பால் பழம் சாப்பிடுங்க இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை பிரதோஷ காலம் ஏதேனும் ஒரு நரசிம்மர் கோயிலுக்கோ அல்லது சிவஸ்தலத்துக்கோ போங்கோ மாலை நேரத்தில் ஒன்னாராம் மணி நேரம் கோயிலில் இருங்கோ எல்லாம் பகவான் பார்த்துப்பார் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளி அன்னைக்கு பௌர்ணமி ஆடிவெள்ளி அன்றைய தினம் பௌர்ணமி அந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமியில் நாம் மனசார ஏதேனும் ஒரு அம்பாள் கோயிலுக்கு போய் நூற்றி எட்டு மண் விளக்கில் நல்ல நேற்று விளக்கேற்றி இந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு நாம் ஒன்றரை மணி நேரம் கோயிலில் இருந்து சன்னதியிலிருந்து பிரார்த்தனை பண்ணால் அத்தனையும் பகவான் பார்த்துப்பார் பல இன்னல்கள்லேருந்து நமக்கு விடிவு கிடைக்கும் கடன் தீரும் மன கிளேசம் தீரும் உடல் உபாதைகள் தீரும் வியாதிகள் நீங்கும் சுபகாரியம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் குழந்தைங்க நன்னாக படிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் நாலு சண்டை போட்டுண்டா திருந்திடுவா பகவான் திருத்துவார் இது முதல்ல அந்த அந்யோன்யம் ஏற்படணும் கணவன் மனைவி என்ன அந்யோன்யம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு உண்டாலே சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்பார் அதுக்காரு வீட்டுக்காரம்மா திட்டினா கூட அத்துக்காரு அப்படியே மண்டே மண்டே அப்படின்ட்டு விஷாமல் நடந்து போயிட்டே இருக்கணும் எதிர்வாலும் பண்ணக்கூடாது கோர்ட்டில் எதிர்வாதம் ஆற்றுல பண்ணப்படாது எல்லாம் பகவான் பார்த்துப்பார் இருபத்தி ஏழாம் தேதி சதுர்த்தி திதி விநாயகப் பெருமானை சேவிச்சுங்கோ இருபத்தி ஒன்பது முருக பெருமான சேவிச்சுங்கோ வியாழக்கிழமை ஷஷ்டி திதி மிதுன ராசிக்காரளுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சந்திராஷ்டமம் இப்போ நாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன இந்த ஜூலை மாதம் நடக்க போகிறது இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஜென்மத்திலேயே புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார் வாக்கில் செவ்வாய் நீச்சகதியில் இருக்கார் இது நல்ல ஒரு சிறப்பான மாதம்னு நாம் இதை எடுத்துக்கணும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சுகத்தை பார்க்கிறார் சுகம் சிறப்பா இருக்கும் சந்திரனும் புதனும் சேர்க்கை ஆகாது பார்வை சிறப்பிக்கும் அது மட்டுமல்ல அதிச்சாரம் பெற்ற குரு பகவான் அவர் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஸ்தானத்தை பார்க்கிறார் அண்ணா தம்பி உறவு ரொம்ப சந்தோஷமா இருப்பா பல நாள் சண்டை போட்டுண்டா இப்ப நல்லா சௌக்கியமாக இருப்பான் அது மட்டுமல்லாது சனி பகவான் ஆட்சி பெற்று சனி பார்த்த இடம் பாலுன்னு சொல்லுவார் அவள் நீச்சகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் தான் பார்க்குறா அப்போ இரட்டிப்பு யோகம் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரலாம் நல்லா அற்புதமாக இருக்கும் பதினொன்றுலேருந்து இருபது வரையிலும் நடக்காத காரியத்தை பகவான் நடத்தி வைப்பார் பயப்பட வேண்டாம் ஆமாம் அந்த இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் எதிர்பாராத பல நன்மைகளை பகவான் தருவார் இருபத்தி இருந்து முப்பத்தொன்று வரையிலும் சில பேர் வெளிநாடு மேலை நாடுகளுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்பாள் சௌக்கியமாக போய்ட்டு வரலாம் அம்மா அப்பா சுகமாக இருப்பான் மனக்கவலை உண்டாகும் இப்போல்லாம் வரக்கூடாத வியாதிகள் ஒரு சிலருக்கு விடுத ரொம்ப மன கஷ்டமாக இருக்க என்ன செய்கிறது பக்தி பிரார்த்தனை இதுதான் உண்மை பகவானை சேவிக்கணும் பசுக்களுக்கு உதவி பண்ணணும் எங்கே கோமாதாவை பார்த்தாலும் சேவிச்சுங்க பசுக்களுக்கு பச்சை கறிகா பழங்கள் தாங்கும் ஒரு சிலர் இருக்கா இந்த மிதுன ராசியில் வாழைப்பழத்தை ரெண்டு வேகமாக வாங்குவான் ஓ கோமாதா வந்துருச்சு பசு வந்துருச்சு பசு வந்துருச்சும்பா பரவாயில்ல இவர் ரெண்டு வாழைப்பழத்தை வாங்குறாரு பசுவுக்கு தரப்போகிறாருன்னு பார்த்தா சாப்பிட்டு தோலை எடுத்துகிட்டு போய் அதுக்கு தருவான் அதை நாம் செய்யப்படாது அது பாவ செயலாக ஆகிடும் நாம் என்ன சாப்பிட்றோமோ பழங்களை அதை பசுக்களுக்கு நாம் தரணும் அப்படி கொடுத்தால் நம்மளுடைய பாவங்கள் விலகும் புண்ணியம் வேண்டாம் அதுக்குன்னு ஒரு ஜென்மம் வேணும் பாவம் விலகிட்டு நாம இருந்தா இருந்தால் மிதுன ராசியில பார்த்தா ஒரு சிலர் தான் எல்லோரும் அந்த தப்பை பண்ணுறதில்ல அது இந்த ராகு சம்பந்தம் வருது பார்த்தேனா ராசியில் காமக்ரோத லோபம் அந்த சந்தனோட ராகு சேர்வா இதெல்லாம் ஒரு பெரிய கணக்கு ராசி கோண கோணராசி இப்படிலாம் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஒரு சிலருக்கு வந்துடும் அத்தனைக்கும் ஒரு காலம் இந்த மாதம் பாலைவனத்தில் மலை கொட்டியது போல் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அடைய போகிறேன் மிதனராசிக்காரளுக்கு பல பல சிக்கல்கள் கடன்கள் இடையூறுகள் தொல்லைகள் அத்தனை வளரும் எதிர்பாராத ஒரு திருப்பு முனையான ஒரு மாதம் கிரகத்தின் சுழற்சியை கொண்டு பிரபஞ்சத்திலிருந்து அன்றாடம் சூரிய தேவதை கொண்டு வரக்கூடிய கிரகத்தின் சுழற்சியை கொண்டு நாம் கணக்கிட்டு பார்க்கறச்ச கிரகம் இல்லை அது முன்னேற்றமான நிலையை தர்றதுனால நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஒரு சதவீதம் நல்ல பலன்களை பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை தொண்ணூத்தி ஒரு சதவீதம் பகவான் உங்களுக்கு தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட ஒன்று இரண்டு நான்கு ஒன்பது ஓம் நமோ நாராயணாய்